ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளோட யூனிட் 1, அதாவது நம்மளோட யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம்ட யூனிட் தான். இது வந்து பார்ட் 2. நம்ம முதல் பாகத்தை ஆல்ரெடி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கோம், இது அதோட பாகம் 2 தான். இப்போ அடுத்தது நம்ம மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இன்னும் பாகம் 3 ஒன்று இருக்குது. ஸோ பாகம் 2 நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். பாகம் 3 கடைசி வரைக்கும் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிருவேன். இப்போ இதில் வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த், அதாவது என்னென்னா எர்த்தில் உள்ள, அதாவது நம்ம தமிழில் சொல்லணும்னா புவிக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த புவிக்கோள்கள் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 புவிக்கோள்கள் இருக்குது. 1 லித்தோஸ்பியர், இங்கிலீஷில் சொன்னால், தமிழில் சொன்னோம்னா ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர். லித்தோஸ்பியர் தமிழில் சொல்லணும்னா பாறைக்கோளம், ஹைட்ரோஸ்பியர் தமிழில் சொல்லணும்னா நீர்க்கோளம், அட்மாஸ்பியர் தமிழில் சொல்லணும்னா வளிமண்டலம். அதாவது இந்த பேரை வச்சே நம்ம இது என்னென்ற கண்டுபிடிச்சிடலாம். லித்தோஸ்பியர் எல்லில் லேண்டு, ஹைட்ரோஸ்பியர் ஹைட்ரோனா வாட்டர், அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் அப்படின்னா ஏர். ஓகேவா, இதை தமிழில் பார்த்தோன்னா பாறைக்கோளம், பாறையும் மண்ணும் சேர்ந்த பகுதி. நீர்க்கோளம் கடல் ஏரியெல்லாம் நம்ம நீர்க்கோளம்னு சொல்லுவோம். வளிமண்டலம் அப்படின்னா நம்மளோட காற்று. 2 வகையான காற்று இருக்குது, ஒன்று நைட்ரஜன் வாயு, ஒன்று ஆக்சிஜன் வாயு. நைட்ரஜன் வாயு பார்த்திங்கன்னா 78% இந்த வளிமண்டலத்தில் இருக்குது, ஆக்சிஜன் வாயு 21% இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 99% தான் வரும். அதாவது மீதி 1% என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதர வாயுக்கள், நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஓசோன், இது எல்லாமே இந்த 1%க்குள்ளே வந்துடும். இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு உயிர் இந்த பூமியில் வாழறதுக்கு உதவுறதுனால நம்ம பூமியாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர்கோளம், இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மோஷன்ஸ் ஆஃப் எர்த், அதாவது எர்த்தோட சுழற்சி. பூமி வந்து 2 வகையாக சுழலுது, அதாவது 2 வகையில் சுழலுது. ஒன்று பார்த்தா தன்னைத்தானே சுழலுதல், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுற்றுதல். தன்னைத்தானே சுழலுதலை வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா ரொட்டேஷன், அதாவது சூரியனை சுற்றி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெவல்யூஷன். இந்த ரெண்டும் பூமியில் என்னென்ன தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம். தன்னைத்தானே சுற்றுதுன்னா எப்படி அப்படின்னா பூமியோட அச்சு இருக்குது, இதுதான் பூமியோட அச்சு. இதை வச்சுக்கிட்டு பூமி வந்து தன்னைத்தானே சுற்றும், ஒரு பம்பரம் மாதிரியே அப்படி சுற்றுச்சுன்னா அது ரொட்டேஷன். இல்லை சூரியன் நடுவில் வச்சு அப்படியே இப்படி சுற்றி இங்கே திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவது. இதுக்கு பேர் தான் ரெவல்யூஷன். மூமெண்ட் அரவுண்ட் தி சன்னா ரெவல்யூஷன், ஸ்பின்னிங் மூமெண்ட் அப்படின்னா ரொட்டேஷன். இந்த ஸ்பின்னிங் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பின்னிங் மூமெண்ட் எங்கேருந்து எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தோன்னா வெஸ்ட்டில் ஆரம்பித்து ஈஸ்டில் முடியும், அதாவது மேற்கில் ஆரம்பித்து கிழக்கில் முடியும். நம்மளோட பூமியோட ரொட்டேஷன் சுழலுதலோட டைரக்ஷன் இது தான். இதனால் நமக்கு இரவும் பகலும் ஏற்படுது. இதுவே இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வர்றது இல்லையா, இப்படி சுற்றி வர்றதுனால நமக்கு சீசன்ஸ் பருவ காலங்கள் ஏற்படுது. நம்ம இந்த ரொட்டேஷன் இந்த ரெவல்யூஷன் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த், அதாவது தன்னைத்தானே சுழல்தல். பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 23 மணி நேரமும் 56 நிமிஷமும். நம்ம சொல்கிறோம்ல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு, அந்த ஒரு நாளோட கணக்கு தான் பூமி தன்னைத்தானே அதாவது தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு ஆகிறதுக்கான நேரம். நம்ம பூமியோட வடிவம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோளம், அதாவது ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரவுண்டு கிடையாது, இது கோளம், ஸ்பெரிக்கல். இது வந்து எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வருதுன்னா மேற்கில் ஆரம்பித்து கிழக்கில் வந்து சுற்றி முடியும். இது எதில் ரொட்டேட் ஆகுது, அதாவது எதில் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம அச்சில் தான் சுற்றி வரும். அச்சு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அதாவது வடக்கில் ஆரம்பித்து தெற்கில் தான் நமக்கு அச்சு முடியும். நமக்கு இது பூமியிலிருந்து பார்த்தா தெரியுமா, தெரியாது. இது நம்ம வந்து ஒரு இமேஜினரியாக கற்பனையாக பூமி இப்படி தான் சுற்றுது அப்படின்றத நம்ம வச்சுருக்கோம். இப்போது இதில் 2 வகையான கொஷின்ஸ் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு கோணம் 23 சொல்லுவாங்க, ஒரு கோணம் 66 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியோட அச்சு இது தான். அதாவது இங்கே 2 பக்கமும் டார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் வெர்டிக்கல் ஆக்சஸ். ஒருவேளை பூமியோட வெர்டிக்கல் ஆக்சிஸுக்கும் பூமியோட நார்மல் ஆக்சிஸுக்கும் உள்ள ஆங்கிள் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா 23 டிகிரி. இதுவே பூமியோட பிளேன் ஆஃப் எர்த்துக்கும் ஆக்சஸ் ஆஃப் எர்த்துக்கும் உள்ள ஆங்கிள் 66 1/2 டிகிரி. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றும் போது ஏற்படும் கோணம் 23. பூமி வந்து சூரியனை சுற்றி வரும்போதும் அது சூரியனை சுற்றி வரும்போது அதில் இருக்கிறதுக்கும் பூமியோட அச்சுக்கும் உள்ள கோணம் வந்து 66 1/2 இதுதான். பூமியோட சுழல வேகம், அதாவது பூமி தன்னைத்தானே சுழல இல்லையா, அதோட வேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு இடத்துக்கு மாறுது. என்னென்னா நிலநடுக்கோடு, நிலநடுக்கோடுனா பூமியோட நடுவில் இருக்கும்,
அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஈக்வேட்டர், அதுக்கப்புறமா தமிழ் அதாவது அதுக்கடுத்தது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா லேட்டிடியூட்னு சொல்லுவோம். இது நார்த் லேட்டிடியூட், இது சவுத் லேட்டிடியூட். தமிழில் பார்த்தோன்னா அட்சரேகை, அதுக்கு மேலே பார்த்தோன்னா போல்ஸ், இது நார்த் போல், இது சவுத் போல். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து துருவங்கள், சாரி தப்பாக எழுதியிருக்கேன், இது வந்து துருவங்கள். ஓகேவா, போல்ஸ் அப்படின்னா துருவங்கள். ஸோ நார்த் போல் சவுத் போல், நார்த் லேட்டிடியூட் சவுத் லேட்டிடியூட் ஈக்வேட்டர். எதுக்கு இதெல்லாம் நான் பற்றி சொல்கிறேன்னா, பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி வரும்போது இந்த ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு மாறும். ஸ்பீடு அப்படின்னா வேகம் மாறும். இப்போ நிலநடுக்கோடு ஈக்வேட்டரில் சுற்றும் போது 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. இதுவே லேட்டிடியூட் அட்சரேகையில் சுற்றும் போது 845 கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தில் சுற்றுது. இதுவே துருவங்களில் பார்த்தோன்னா பூமியோட வேகம் என்னென்னா ஜீரோ. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் க்வெஸ்சனில் கேட்கலாம். துருவங்கள்லையாவது போல்ஸ்லையாவது பூமியோட வெலாசிட்டி ஆர் வந்து வேகம் என்ன அப்படின்னா ஜீரோ கிலோமீட்டர். அதாவது துருவங்களில் வந்து அந்த ஸ்பீடே நமக்கு தெரியாது. அப்புறம் நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்க்கணும், நள்ளிரவு சூரியன். இது நம்ம ஊர் இந்தியாவில் கிடையாது. இந்த நள்ளிரவு சூரியன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நள்ளிரவு சூரியன்னா இங்கிலீஷில் மிட் நைட் சன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கெல்லாம் இருட்டவே இருட்டாது, பகல் பொழுதாகவே இருக்கும். நம்ம வந்து அந்த கடிகாரம் கிளாக் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் என்ன டைமுன்றதை டிசைட் பண்ண முடியும். இது எங்கெல்லாம் இருக்குன்னா ஆர்க்டிக் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள், அதாவது வட மற்றும் தென் துருவங்கள் இருக்கு இல்லையா, அங்கே 24 மணி நேரமும் சூரியன் இருக்கும். இதுக்கு பேர் தான் மிட் நைட் சன், நள்ளிரவு சூரியன். இப்போது இப்படி தான், அதாவது நம்மளோட பூமி வந்து இருக்கும்பொழுது ஒரு பக்கமாக பூமி வந்து சூரியனை பார்த்துருக்கும், சூரியனை பார்த்துருக்கும் பகுதி நமக்கு பகல். இதையே நிலவை பார்த்துருக்க, அதாவது நிலவை பார்த்துருக்கிற பகுதி நமக்கு இரவு. அதாவது நிலவை பார்த்த பகுதின்றது கிடையாது, சூரியனை பார்த்த பகுதிக்கு மட்டும்தான் வெளிச்சம் வரும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் சூரிய வெளிச்சம் விழாது, அதனால் அது வந்து இருட்டாக இருக்கும். அதனால் நமக்கு அது வந்து இரவு. இந்த வெளிச்சமான பகுதிக்கும் இந்த இருட்டான பகுதிக்கும் நடுவில் ஒரு ரேகை கோடு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா இங்கிலீஷில் டெர்மினேட்டர் லைன். அதாவது டேவையும் நைட்டையும் பிரிக்கிற லைனுக்கு பேர் டெர்மினேட்டர் லைன். தமிழில் சொல்லணும்னா ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லும்போது என்னது, ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரொட்டேஷன் முடிச்சிட்டோம், அப்புறம் ரெவல்யூஷன், அதாவது சுற்றுதல். எதை சுற்றி வருது, சூரியனை சுற்றி வருது. சூரியனை சுற்றி வர பூமிக்கு எடுத்துக்கிற டைம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 365 குவார்ட்டர் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 365 இந்த கால் நாட்களும் வந்து பூமி வந்து சூரியன் இங்கே இருக்குன்னா அதை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்கிற டைம். இப்போது பூமியோட வேகம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது புவியோட வேகம் எவ்வளோ இருக்குது, அதாவது இங்கே ஆரம்பிக்கிற பூமி அப்படியே இப்படி சுற்றி திருப்பி இங்கே வரத்துக்கு எடுத்துக்கிற, அதாவது என்ன வேகத்தில் போகுதுன்னா 30 கிலோமீட்டர் பர் செகண்ட். எவ்வளோ வேகத்தில் போகுது, ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் போகுது. அப்போ பாருங்கள் பூமி எவ்வளோ ஸ்பீடாக சுற்றி வருதுன்ட்டு. இந்த இப்போ இருக்குல்ல இந்த காலு, இதுதான் இந்த 365 காலை 4 வருஷமாக ஆட் பண்ணால் என்ன ஆகும், ஒரு முழு நாள் நமக்கு கிடைக்கும். கால் கால் காலை 4 தடவை கால் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு முழு நாள் கிடைக்கும். அதுதான் நம்ம லீப் வருடம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் லீப் இயர். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கால்லாம் ஆட் ஆகி ஒரு ஒரு முழு ஒரு நாள் கிடைக்கும். அதுதான் நம்ம February 29th அப்படின்றத சொல்கிறோம். இப்போது அடுத்தது இந்த நம்மளோட பூமி. இந்த பூமியோட மேற்கு, அதாவது இந்த பூமியோட வடக்கு பகுதியை நம்ம வட அரைக்கோணம், நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்வோம். இந்த கோடு போட்டிருக்கையிலே அது கீழே இருக்கிறது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர், தென் அரைக்கோளம் அப்படின்றத சொல்வோம். எதுக்கு இது அப்படின்னு சொல்லி என்ன இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, இதெல்லாமே நமக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியர் மேலே தான் வரும். நம்மளோட பொதுவாக பார்த்தோன்னா நமக்கு வெயில் காலம் எப்போ இருக்கும், மார்ச் ஆரம்பித்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் நமக்கு மழைக்காலம் வந்துடும், மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நமக்கு வெயில் காலமாக இருக்கும். ஏன் நமக்கு வெயில் காலமாக இருக்குன்னா, நம்ம வந்து சூரியனை பார்த்துருப்போம், அதனால் மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நமக்கு வெயில் காலம். இதுவே கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே இதை தலைக்கீழாக போட்ட மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா செப்டம்பர் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் அவங்களுக்கு வெயில் காலம், என்னது செப்டம்பர் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் அவங்களுக்கு வெயில் காலம். அதை இங்கே போட்டிருக்கேன், செப்டம்பர் ஆரம்பித்து மார்ச் வந்து சதன், அதாவது தென் அரைக்கோளம். நாம்லாம் வந்து வட அரைக்கோளத்தில் இருக்கோம், அதனால் நம்மளோட தான் நமக்கு. அதுவே தென்னில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்வேட்டர். ஈக்வேட்டர் அப்படின்னா என்னென்னா நிலநடுக்கோடு, அது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் எர்த், அதுதான் வந்து ஈக்வேட்டர். அது வந்து சூரியனை எப்போ நேராக பார்க்கும்னா 29 மார்ச்லேயும் செப்டம்பர்லேயும் பார்க்கும். 21 மார்ச்லேயும் 23 செப்டம்பர்லேயும் பார்க்கும். இதுக்கு பேர் இங்கிலீஷில் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தோன்னா சம பகலிரவு, அதாவது பகலும் இரவும் சமமாக இருக்கும். 24 மணி நேரம் இல்லையா, அதில் 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவும் இருக்கும். எதில், நிலநடுக்கோடு ஈக்வேட்டரில் வந்து
மார்ச் செப்டம்பர் 21-23 இதுவே வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்வோம், கடகரேகை. அதாவது பூமி இப்படி இருக்குன்னா இது வந்து நிலநடுக்கோடு ஈக்குவேட்டர், இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். அதாவது இது கடகரேகை, இது வந்து மகர ரேகை. இப்போ வந்து நம்ம கடகரேகையில் வந்து கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். என்னது கோடைக்கால கதிர் திருப்பம்? அதாவது சம்மர் சோலிஸ்டிஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நமக்கு வந்து எப்போது வந்து சம்மர் சீசன்? மார்ச்லேருந்து செப்டம்பருக்குள்ளே. இப்போ மார்ச்லேருந்து செப்டம்பருக்குள்ளே பார்த்தா நமக்கு நடுவில் 7 மாதம் வரும். அதில் நடுவில் வர ஒரு மாதம் தான் நமக்கு இந்த ஜூன் மாதம். அதே மாதிரி இந்த மக்கள், தென் அரைக்கோள மக்களுக்கு செப்டம்பர்லேருந்து மார்ச், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி மார்ச், இந்த 7 மாதத்தில் நடுவில் வர மாதம் தான் வந்து அவங்களுக்கு டிசம்பர் மாதமாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் தான் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த 2 மாதத்துக்கு நடுவில் இருக்கும் இல்லையா ஒரு டேட், ஒரு மாதம், அது இதில் ஜூனும், செப்டம்பர்லேருந்து மார்ச் நடுவில் வர மாதம் வந்து டிசம்பராகவும் வரும். இந்த 2 நாள், அதாவது இந்த 2 மாதத்தில் கடகரேகையில் இருக்கிறவங்களுக்கு கோடைக்கால கதிர் திருப்பமும் மகர ரேகையில் இருக்கிறவங்களுக்கு குளிர்கால கதிர் திருப்பமும் நடக்கும். அதாவது இங்கிலீஷில் பார்த்தோன்னா சம்மர் சோலிஸ்டிஸ், அதாவது இது குளிர்கால கதிர் திருப்பம் பார்த்தோன்னா வின்டர் சோலிஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமா பெரிஹீலியான் அப்ஹீலியான்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா, பெரிஹீலியான் அப்படின்னா இதுதான் நம்மளோட பூமின்னு வச்சுக்கோங்க. பூமி வந்து சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெரிஹீலியான், சூரிய அண்மைன்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம பூமி சூரியன்லேருந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா இதை வந்து அப்ஹீலியான்னு சொல்லுவாங்க, சூரிய சேய்மை. இதோட இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ முடியுது. நமக்கு வந்து இன்னும் பிளானட்ஸ், அதாவது கோள்கள் பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் பார்ட் 3 சொல்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.